நாங்கள் இன்றைக்கி வந்து ஜிகே சினிமாஸில் பேரன்பு படத்துக்கு வந்திருக்கோம். பேரன்பு படம் வந்து ஒரு பொழுதுபோக்கு படத்துக்குமா அப்படி வரலை, இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான படம், ஒரு மருத்துவ சார்ந்த படம். ஸோ அதனால் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆக்குபேஷனல் தெரப்பி டிபார்ட்மெண்ட் ஒரு 60 பேர் வந்திருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ வி லவ் பேரன்பு. தூங்கு முடிஞ்சுதான் போனேன், ஆனால் நிறையா புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது, மனசில் பதிகிற மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வரும்போதே அந்த மியூசிக் கேட்டுன்னு வரும்போது வரவே வெளியே மனசு இல்லை. நாங்கள் வந்து ஆக்குபேஷன் தெரப்பி படிக்கிறோம். உள்ளே போகும்போது எங்களுக்கு எதுவும் ஐடியாவே இல்லை, படம் எங்கள் சம்மந்தப்பட்டமான சொன்னாங்க, ஆனால் வெளியே வரும்போது தான் எங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுது, ஓ இதான் படம். நாங்கள் அதை படிக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, ஓகேவா, பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் எங்களுக்கு தெரியல. பட் இந்த மூவியை நாங்கள் பார்க்கும்போது சைல்ட்லேருந்து அடோலசன் வரைக்கும் இருக்க ஒவ்வொன்றும் வந்து அந்த பிள்ளை எவ்வளோ அப்ஸ்டக்கல்ஸ் தாண்டி வரா, அதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எப்பொழுதுமே இருக்கும். டேரக்டர் ராம் நல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த படம்லாம் பார்த்தோன்னா தெரியுது அப்போ ரியல் லைஃப் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. அவங்களுக்குலாம் உண்மையிலே ஒரு சல்யூட், உண்மையிலே ஒரு அப்பாவாக என்னென்னலாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கதே இந்த படத்தில் செய்யலாம். ஏன்னா நம்ம பொண்ணு, இப்போ எனக்கே இந்த ஃப்யூச்சரில் ஒரு பொண்ணு அப்படி இருந்துச்சுன்னா நான் தைரியமாக எடுத்து செய்யலாங்கிற ஒரு தைரியம் வந்திருக்கு. என் பொண்ணு தானே அப்படி அந்த மைண்ட் செட் வந்திருக்கு. பேசிக்காக நான் என்ன ப்ரொஃபஷன்னா ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அப்படின்னா தமிழில் செயல்முறை மருத்துவம்னு சொல்லுவோம். படம் எது சம்மந்தமாக பேசுதுன்னா மூளை முடக்குவாதத்தை பற்றி பேசுது. உங்களுக்கு ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதனால் அவங்க படுற கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படம் சொல்லுது. பட் நான் வந்து எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம் இந்த படம் பார்க்க, ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஷராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டால் உடனே குடும்பம் பிரிஞ்சிடணும், ஒரு ஹோம தேடி அலைஞ்சி அங்கே வந்து தப்பு நடக்கும், அதெல்லாமே தாண்டி ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்படி ஒரு குழந்தை பிறந்தால் நம்ம தான் கடவுள் மாதிரி, அந்த பேரண்ட்ஸு தான் கடவுள் மாதிரி, அதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. இதுக்கான சர்வீசஸ் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்கேயே ஸ்கூலும் இருக்குது, ஸோ இதுக்கான படிப்புகள் இருக்குது, நிஜமாகவே நல்ல ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதாபிமானத்தை கொண்டு வர்றதுக்கான படம். சினிமா டைரக்டராக இப்படி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவர் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி படத்தை தான் எல்லா பொதுமக்களும் பார்க்கணும். பேரண்ட்ஸ் இப்படி உள்ள குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், இது செரிபிரல் பேலசி மட்டும் இல்லை, ஆர்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, ஏற்கனவே தங்க மீன்கள்லாம் படம் எடுத்தார், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் பார்த்து இதை நல்லா அங்கீகாரம் கொடுக்கணும், அப்போ தான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். சான்ஸே கிடையாது அப்படி ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய இடம், நிறைய இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கண் கலங்கணுன்றத விட உணர்வு பூர்வமாக இது பதியும். ஓவரால் ஒரு சினிமா மூவி அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு 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 பாடம், இது ஒரு லெசன் எல்லாருக்கும், ஒரு பொதுமக்கள், நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு அப்படிலாம் கிடையாது. சினிமா துறையிலே இது வந்து ஒரு முக்கியமான படம், தமிழில் சிறந்த படத்தில் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த படமும் இருந்தே ஆகணும். தியேட்டரில் ஒரு படத்தை ஸ்க்ரீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற எஃபெக்ட் வேறு எங்கேயும் கிடைக்காது, இது சரியான மீடியம்மு. இதன் மூலியமாக வந்து சினிமா டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அவரை கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டுறது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இன்னும் இன்னும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஃபீல் பண்ணி நல்லா அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க பயங்கரமாக. அவர் ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க அப்பாவும் நல்லா பயங்கரமாக ஒரு எப்படியெல்லாம் அவங்களால காப்பாற்ற முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த உணர்வை நல்லாவே அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. சொசைட்டி கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்து அவங்களையும் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா தெரிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வர்றது ரொம்பவே யூஸ்ஃபுல் இந்த இந்த ஜென்ரேஷனுக்கும் கூட, ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பாக யாருக்கு தான் இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, கண்டிப்பாக இந்த இவ்வளோ பொறுமைசாலி ஒரு ஒருத்துக்கும் அவர் அவர் ஒரு சைன் ஆஃப் பொறுமைன்னு தான் சொல்லணும். அவர் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணு நாங்கள் எப்படிலாம் அந்த ஃபீச்சர்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி சிபியில் அதே மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க, அவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நடிக்கிறது, நார்மலாக இருக்கிறவங்களுக்கே அது வந்து ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி லீவ் பண்ணுறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு நடித்தது சீரியஸாகவே ரொம்ப கஷ்டம், அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரே வரியில் சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் எடுக்கப்பட்ட சிறப்பான தரமான ஒரு படம். எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ்ன்றது ஒன்று தான், அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனி ஃபீலிங்ஸு, நார்மலாக இருக்கவங்களுக்கு தனி ஃபீலிங்ஸ் அப்படின்ல, எல்லாருக்குமே ஒரே ஃபீலிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த இந்த அஃபெக்டட் சில்ட்ரனுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குமாங்கிறது தெரியல. ரொம்ப ஆக்சுவலாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுடைய ஃபீல்டு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளானதுங்கிறது தெரிய வந்தது. நிஜமாவே ரொம்ப நல்ல படம்னா, இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொமான்டிக் மூவி இந்த மாதிரி மூவிஸ்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதை விட்டு இந்த மூவிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு, அவங்க அப்பா அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி நல்லா எடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா முதல்ல ஆச்சரியப்பட்டாங்க எல்லாருமே, அதுக்கப்புறம் நாங்கள் தான் சொன்னோம் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய படம் தான் அப்பா அப்படின்னு, எங்கள் அப்பா கிட்ட தான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன்.
சரின்னு அதுக்கப்புறம் அவரை ஒத்துக்கிட்டாரு.